அன்புமிக்க மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, சிலுவையின் நிழலில் நாம் பயிலும் இரண்டாம் பாடம் சிலுவையும் யூதாசும். இயேசுவின் சிலுவையுடன் திருத்தூதர்களை பொதுமையில் தொடர்பு படுத்தி பாடம் கற்றாலும், அவர்களுள் ஒருவனும் இயேசுவின் பாடுகளில் மிக பெரும் பங்காற்றியவர்களுள் ஒருவனுமாகிய யூதாசை வைத்து நாம் கற்க வேண்டிய சிலுவையின் பாடங்கள் பல உண்டு. இயேசுவின் பாடுகளின் தொடர் நிகழ்வுகளை முன்வந்து தொடங்கி வைப்பவனாக யூதாசை அரங்கத்தில் அறிமுகம் செய்து வைக்கும் நற்செய்தியாளர்கள், இயேசுவின் 12 திருத்தூதர்களுள் ஒருவனான யூதாஸ், அதாவது இயேசு தனக்கு வேண்டுமென்று தேர்ந்து கொண்டவர்களுள் ஒருவன்தான் இதை செய்கிறான் என்று வலியுறுத்தும் போது, அது அதிமிகு அதிர்ச்சியாக இருக்க வேண்டும் என்பது நற்செய்தியாளர்களின் தெளிந்த ஆசிரியத்துவ நோக்கமாகவே தென்படுகிறது. யோவான் 13:18 படிக்கின்றோம், உங்கள் அனைவரை பற்றியும் நான் பேசவில்லை, நான் தேர்ந்து கொண்டவர்கள் யாரென எனக்கு தெரியும், எனினும் என்னோடு உண்பவனே என்மேல் பாய்ந்தான் என்னும் மறைநூல் வாக்கு நிறைவேறியாக வேண்டும் என்கிறார் இயேசு. ஆம், என் உற்ற நண்பன், நான் பெரிதும் நம்பினவன், என் உணவை உண்டவன், எனக்கு இரண்டகமாக தம் குதிகாலை தூக்குகின்றான் என்று குமுறுகின்ற திருப்பாடல் 41:9 வரிகள் இயேசுவின் வேதனை வார்த்தைகள் அன்றோ? தன்னுடன் இருப்பவரே தன்னை காட்டி கொடுப்பதென்பது இயேசுடைய சிலுவை வேதனையின் உக்கிரமத்தை உயர்த்தி பிடித்து காட்டுவதாக, பாடுகளின் கொடூரத்தை தூக்கி நிறுத்துவதாக அமைகிறது. அன்புமிக்கவர்களே, இயேசுவின் சீடர்கள் என்று சொல்லிக் கொள்ளும் நமக்கும் இது மாபெரும் சவாலாக அமைந்துள்ளது. தொடர்ந்து படிப்படியாக செல்வோம். யோவான் 11 பதிவாகியுள்ள இயேசு லாசரை உயிர்ப்பித்த நிகழ்வுதான் அவருக்கு மரண அடியாக மாறியது. பேதுருவின் மாமியாரை குணமாக்கி எழுப்பிவிட்டது போன்ற புதுமைகள் எங்கோ நடந்தேறிய மூளை முடுக்கு நிகழ்வுகளாக முடங்கி போயிருந்தன. ஆனால் 4 நாற்றம் கண்ட லாசரை கல்லறையிலிருந்து உயிர் பெற செய்தது ஊருக்கெல்லாம் தெரிந்த செய்தியாக, அன்றைய வைரலாக பரவலாக பேசப்பட்டது. இயேசுவோடு கூடவே முதன்மை சாட்சியாக இருந்த லாசரையும் தீர்த்து கட்ட திட்டம் தீட்டப்பட்டது. யோவான் 11:54 படிக்கின்றோம், இந்த புதுமை நிகழ்வு முதல் இயேசு யூதரிடையே வெளிப்படையாக நடமாடவில்லை, அவர் அவ்விடத்தில் நின்று அகன்று பாலை நிலத்திற்கு அருகிலுள்ள பகுதிக்கு போனார். ஏனெனில் தலைமை குருக்களும் பரிசேயர்களும் இயேசுவை பிடிக்க எண்ணி அவர் இருக்கும் இடம் யாருக்காவது தெரிந்தால் தங்களிடம் வந்து அறிவிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார்கள். இந்த சூழ் அமைவில்தான் யூதாஸ் களமிறங்குகின்றான். காசை வாங்கி காரியத்தை முடிக்க முன்வருகின்றான். மத்தேயு 26:14 படிக்கின்றோம், பின்னர் 12 ஒருவனாகிய யூதாஸ் இஸ்காரியோத்து தலைமை குருவிடம் வந்து, இயேசுவை உங்களுக்கு நான் காட்டி கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டான். அவர்களும் 30 வெள்ளி காசுகளை எண்ணி அவனுக்கு கொடுத்தார்கள். அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்தான். அன்புமிக்கவர்களே, நமக்கு நினைவிருக்கலாம், இதே மத்தேயு 4:8-9 இயேசுவை மிக உயர்ந்த மலைக்கு கூட்டி சென்ற அலகை, இவை அனைத்தையும் உனக்கு தருவேன் என்றது. எனவே யோசிப்போம், எனக்கு என்ன தருவீர்கள், அனைத்தையும் தருவேன் என்பதெல்லாம் பேய் வியாபாரம். யூதாஸ் இந்த நரக ஒப்பந்தத்தில் முழுமையாக இறங்கிவிட்டான். தொடக்க நூல் 37 யோசேப்பு நிகழ்விலே தந்தை யாக்கோப்பால் அதிகம் அன்பு பாராட்டப்பட்ட இளைய மகன் யோசேப்பு தன் சகோதரர்களை அடிமைகள் போல் கனவில் கண்டு விளக்கியதால், அந்த கனவு மன்னன் யோசேப்பை அவருடைய சொந்த சகோதரர்களை கொலை செய்துவிட்டு அதை மறைத்து தந்தையிடம் பொய் சொல்லிவிடலாம் என்று முதலில் சதித்திட்டம் தீட்டுகிறார்கள். பின் ரூபன் என்பவரின் தலையீட்டினால் கொலை செய்யாமல் பாழும் கிணற்றில் தள்ளிவிடலாம் என்று மாற்று திட்டமிட்டு கொண்டிருந்த வேளையில், யூதாஸ் என்ற
இதே அடிப்படை அர்த்தம் கொண்ட யூதா என்ற பெயருடைய சகோதரன் யோசேப்பை கொலை செய்யாமலும் பாழும் கிணற்றில் இறக்காமலும் எகிப்து வியாபாரிகளுக்கு விற்றுவிடலாம் என்ற வியாபார ஆலோசனை தருகின்றான். அதன்படி யோசேப்பை அந்த எகிப்து வியாபாரிகளிடம் 20 வெள்ளி காசுகளுக்கு விற்றனர். யோசிப்போம், புதிய ஏற்பாட்டின் யூதாசை போலவே பழைய ஏற்பாட்டின் யூதா தன் சொந்த சகோதரனுக்கு விலை நிர்ணயம் செய்து அவர் மேல் விலை குறிப்பு ப்ரைஸ் டேக் பொருத்துகிறார். விலை பேசுவதும் விற்பதும் தான் இவர்களின் வாழ்க்கையாக வாடிக்கையாக விளையாட்டாக வினையாக மாறுகிறது. யூதா என்றாலும் யூதாஸ் என்றாலும் என்ன பொருள் தெரியுமா? போற்றுதற்குரியது, நன்றிக்குரியது என்பதாகும். பொருத்தமில்லாத பெயர்கள். ஆனால் யூதா பெற்ற 20 வெள்ளிக்காசுகளால் எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் பஞ்சத்தில் உணவு கிடைத்தது. யூதாஸ் பெற்ற 30 வெள்ளிக்காசுகளால் உலகத்துக்கு மீட்பு கிடைத்தது என்பது கடவுளின் மாபெரும் திட்டம் அன்றோ? மத்தேயு மட்டுமே குறிப்பிடும் இந்த பேய் பேரத்தில் ஏன் சரியாக 30 வெள்ளிக்காசுகள் கைமாறுகின்றன? யோசிப்போம். விடுதலை பயணம் 21:32 படி, அடிமையை அல்லது அடிமை பெண்ணை மாடு ஒன்று குத்தி கொன்று போட்டுவிட்டால் மாட்டின் உரிமையாளர் இறந்து போன அடிமையின் தலைவருக்கு 30 வெள்ளிக்காசு ஈடு கட்டுவார். மாடும் கல்லால் எரிந்து கொல்லப்படும். ஆம் அன்புமிக்கவர்களே, இது ஒரு அடிமைகளின் வியாபாரம். அடிமைக்கு ஈடாக நிர்ணயம் செய்யப்பட்ட காசுதான் 30 வெள்ளி காசு. என் ஆண்டவர் இயேசு ஓர் அடிமையின் நிலை தாங்கியவராய் பலருடைய மீட்புக்கு ஈடாக தன் உயிரை பணயம் வைக்க, விற்கப்பட, தாரை வார்க்க முன் வருவதுதானே நாம் கற்கும் சிலுவையின் பாடம். செக்கரியா இறைவாக்கினர் 11:12 படிக்கின்றோம், அப்போது நான் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சரி என்று தோன்றினால் என் கூலியை கொடுங்கள், இல்லையேல் கொடுக்க வேண்டாம் விடுங்கள் என்றேன். அவர்கள் எனக்கு கூலியாக 30 வெள்ளி காசுகளை கொடுத்தார்கள். ஆம் அன்புமிக்கவர்களே, இது கட்டாய கூலி அல்ல, யூதாசின் சதி வேலைக்கான கை கூலி. சிலுவையின் சீடர்கள் நமக்குதான் இது எத்தகைய எச்சரிக்கையாயிருக்கிறது பாருங்கள். யூதாசின் முகமூடியை கிழித்து பார்ப்போமா? இந்த யூதாசு திடீரென்று இப்படிப்பட்ட பாதக செயலில் இறங்கியவன் அல்ல. அவன் மிக நல்லவனாக இருந்து படிப்படியாக தீயவனாக மாறவில்லை. அவனது சார்புகளிலேயே, அவனது ஈடுபாடுகளிலேயே, அவனது பழக்கப்பட்ட நிலையிலேயே அவன் பாழாய்போன பாதகனாக இருக்கின்றான். இதை யோவான் வெட்ட வெளிச்சமாக்கி காட்டுகின்றார். இதை இயேசுவும் அறிந்திருந்தார். யோவான் 12:1 நாம் படிக்கின்றோம், பாஸ்கா விழாவுக்கு 6 நாட்களுக்கு முன் இயேசு பெத்தானியாவுக்கு சென்றார். அங்குதான் இயேசு லாசரை உயிர்த்தெழ செய்திருந்தார். அங்கு அவருக்கு விருந்து அளிக்கப்பட்டது. மார்த்தா உணவு பரிமாறினார். இயேசுவோடு பந்தியில் அமர்ந்திருந்தவர்களுடன் லாசரும் இருந்தார். மரியா லாமிச்சை என்னும் கலப்பற்ற விலை உயர்ந்த நறுமண தைலம் ஏறக்குறைய 320 கிராம் கொண்டு வந்து இயேசுவின் காலடிகளில் பூசி அதனை தமது கூந்தலால் துடைத்தார். தைலத்தின் நறுமணம் வீடெங்கும் கமழ்ந்தது. இயேசுவின் சீடருள் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க இருந்தவனுமான யூதாஸ் இஸ்காரியோத்து, இந்த தைலத்தை 300 தெனாரியத்துக்கு விற்று அப்பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்திருக்க கூடாதா என்று கேட்டான். அன்புமிக்கவர்களே, இந்நிகழ்விலிருந்து பல நுணுக்கங்களை பொறுக்கி எடுத்து அசை போடலாம். இயேசுவுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த இறுதி குடும்ப உணவில், உறவு விருந்தில், 2 பேருடைய உச்சக்கட்ட உணர்வுகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்வதை யோவான் அழகாக பதிவு செய்கிறார். மரியா கொண்டு வந்த தைலம் கலப்பற்றது. மாற்று திசையில் பார்த்தால் யூதாசின் சிந்தனையோ கலப்படம் நிறைந்தது. மரியாவின் தைலம் விலை உயர்ந்தது. 320 கிராம் என்ற அதிக எடை கொண்ட அந்த அன்பு பொருளுக்கு 300 தெனாரியம் என்று விலை பேசி விலை குறிப்பு ப்ரைஸ் டேக் தயாரிக்கின்றான் யூதாஸ்.
மரியாவின் லாமிச்சை வீடெங்கும் நறுமணம் கமழ செய்யக்கூடியது. யூதாசின் தூருவாராத உள்ள கிணற்றில் வீசும் துர்நாற்றத்தில் வீடெங்கும் விளங்கும் நறுமணத்தை அவனால் சுவாசித்து ரசிக்க முடியவில்லை. தொடர்ந்து பார்த்தால், ஏழையாக பிறந்து ஏழையாக ஏழைகளோடு ஏழைகளுக்காகவே வாழ்ந்து ஏழைகளை பேறு பெற்றோர் வரிசையில் அமர்த்திய இயேசுவின் ஏழ்மையை ஓரம் கட்டிவிட்டு, ஏழைகள் பால் மிகுதியான அக்கறை கொண்டவன் போல் வாதங்களை முன்வைக்கின்றான் யூதாசு. யோவான் யூதாசின் அந்தரங்கத்தை போட்டு உடைக்கின்றார். ஏழைகள் பால் கொண்டிருந்த அக்கறையினால் அல்ல, மாறாக அவன் ஒரு திருடனாய் இருந்ததால் தான் இப்படி கேட்டான். பணப்பை அவனிடம் இருந்தது. அதில் போடப்பட்ட பணத்திலிருந்து அவன் எடுத்து கொள்வதுண்டு. அன்புமிக்கவர்களே, யூதாஸ் இயேசுவின் மரணத்திற்கு வழிவகுப்பான். ஆனால் மரியாளோ தைலம் பூசி இயேசுவின் உயிர்ப்பு புது வாழ்வுக்கு முகவுரை தயாரிக்கின்றாள் என்று இயேசுவே சுட்டி காட்டுகின்றார். அப்போது இயேசு, மரியாவை தடுக்காதீர்கள், என் அடக்க நாளை முன்னிட்டு அவள் இதை செய்யட்டும் என்றார். ஏழைகள் வாழ வேண்டும் என்பதற்காகவே தன் மரணம் அமையப்போவதால் ஏழைகள் வாழ வேண்டும் என்பதற்காகவே தன் மரணம் அமையப் போவதால் தான் தனக்கும் தன் பாடுகளுக்கும் முன்னிடம் கொடுக்க இயேசு அழைக்கின்றார். ஏழைகள் உங்களோடு என்றும் இருக்கிறார்கள், ஆனால் நான் உங்களோடு என்றும் இருக்கப் போவதில்லை என்பார். 2 கொரிந்தியர் 8:9 குறிப்பிடும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் செயல் இதுதானே அன்புமிக்கவர்களே. அவர் செல்வமிக்கவராயிருந்தும் அவருடைய ஏழ்மையினால் நாம் செல்வராகும்படி நமக்காக அவர் ஏழையானார் என்றோ, சீடத்துவ போர்வையில் ஒளிந்து வாழ்ந்த யூதாஸ் கற்காத சிலுவையின் பாடத்தை நாம் கற்றாக வேண்டுமன்றோ. யூதாஸின் இந்த சதித்திட்டம் இயேசுவுக்கு தெரியாத ஒன்றல்ல. இயேசு தந்தையின் தூய திட்டத்தை நிறைவேற்றும் வகையில் தாமாக விரும்பி சிலுவைக்கு ஆயத்தமாகின்றார். அவர் தச்சர் மகனாச்சே, தனக்கென்று ஒரு சிலுவையை தயார் செய்து கொண்டாரோ இல்லையோ, சிலுவைக்கென்று அவர் தம்மையே தயாரித்து கொண்டார். எனவே தன்னோடு நெருங்கி உடனிருக்கும் 12 பேர் குழுவுக்கான தேர்வில் யூதாசும் இடம்பெற செய்கின்றார். யோவானின் விளக்கப்படி இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட நிகழ்வு நம்மை ஸ்தம்பித்து போக செய்கிறது. யோவானின் பதிவுப்படி இயேசு யூதாசை செயல்பட விடாமல், நன்றாக கவனிப்போம், யோவானின் பதிவுப்படி இயேசு அந்த காட்டி கொடுக்கும் நிகழ்வில் யூதாசை செயல்பட விடாமல், காட்டி கொடுக்க விடாமல், அவரே முந்தி கொண்டு கூட்டத்தின் முன் தாமாக வந்து யாரை தேடுகிறீர்கள் என்று 3 முறை கேட்க, அவர்கள் நாசரேத்து ஊர் இயேசுவை என்று பதில் சொல்ல, அது நானே என்று தன்னையே வெளிப்படுத்தி தன்னையே அடையாளப்படுத்தி கொள்கிறார். கைது செய்து கொள்ளப்பட முன்வந்து தன்னையே கையளித்து கொள்கிறார். என் உயிரை என்னிடமிருந்து யாரும் பறித்து கொள்வதில்லை, நானாகவே அதை கொடுக்கிறேன் என்று ஏற்கனவே யோவான் 10:18 அவர் குறிப்பிட்டது நினைவுக்கு வருகிறது என்றோ. தன்னையே தருவதும் தானாக தருவதும் கணக்கின்றி தருவதும் இறுதி வரை தந்து கொண்டே இருப்பதும் தான் நமக்கு தரப்படும் சிலுவையின் பாடமன்றோ. அதே வேளையில் யூதாசின் கடமை, பொறுப்பு, தவறு, பலவீனம், தடுமாற்றம் இவற்றை எந்த விதத்திலும் சமரசம் செய்து கொள்ளாமல் அவனுக்கு நினைவூட்டலாகவும் எச்சரிக்கையாகவும் தரப்படும் இறுதி வாய்ப்பாகவும் பல முன்னெடுப்புகளை, மறைமுகமான பல முயற்சிகளை இயேசு செய்வதை, சொல்லி காட்டுவதை நாம் விவிலியத்திலே பார்க்க முடிகிறது. மார்க்கு 14:17 படிக்கின்றோம், மாலை வேளையானதும் இயேசு 12 வந்தார். அவர்கள் பந்தியில் அமர்ந்து உண்டு கொண்டிருந்த பொழுது இயேசு, என்னோடு உண்ணும் உங்களுள் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவர்கள் வருத்தமுற்று ஒருவர் பின் ஒருவராக நானோ நானோ என்று அவரிடம் கேட்க தொடங்கினார்கள். அதற்கு அவர், அவன் 12 ஒருவன், என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவன் மானிட மகன் தம்மை பற்றி மறைநூலில் எழுதியுள்ளவாறே போகிறார்,
ஆனால் ஐயோ, அவரை காட்டிக் கொடுக்கிறவனுக்கு கேடு. அம்மனிதன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாயிருந்திருக்கும் என்று எச்சரிக்கின்றார். ஆனால் யூதாஸ் ஏற்கனவே, நன்றாக கவனிப்போம், இரண்டு சக்திகளின் சகதிகளில் சிக்கி அடிமையாகிவிட்டான். ஒன்று, பணத்திற்கு தன்னை விற்கின்றான், அதன் காரணமாக. இரண்டாவது, சாத்தானுக்கு தன்னை தாரை வார்த்து கொள்கிறான் என்பதை யோவான் இறுதி ரா உணவு காட்சியில் மிக தத்ரூபமாக படம் பிடித்து காட்டுகிறார். அதன்படி யோவான் 13:26 இயேசு மறுமொழியாக, நான் யாருக்கு அப்பத்துண்டை தோய்த்து கொடுக்கிறேனோ அவன்தான் என்று சொல்லி அப்பத்துண்டை தோய்த்து சீமோன் இஸ்காரியோத்தின் மகனாகிய யூதாசுக்கு கொடுத்தார். அவன் அப்பத்துண்டை பெற்றதும், கவனிப்போம், அவன் அப்பத்துண்டை பெற்றதும் சாத்தான் அவனுக்குள் நுழைந்தான். இயேசு அவனிடம், நீ செய்யவிருப்பதை விரைவில் செய் என்றார். இயேசு ஏன் அவனிடம் இவ்வாறு கூறினார் என்பதை பந்தியில் அமர்ந்திருந்தோர் யாரும் புரிந்து கொள்ளவில்லை. பணப்பை யூதாசிடம் இருந்ததால் திருவிழாவுக்கு தேவையானதை வாங்கவோ ஏழைகளுக்கு ஏதாவது கொடுக்கவோ இயேசு அவனிடம் கூறியிருக்கலாம் என்று சிலர் நினைத்து கொண்டனர். இதுவும் யதார்த்தம்தானே. இயேசுவின் பாடம் கற்றவர்களுக்கு எப்போதுமே ஏழைகளை சார்ந்த சிந்தனையும் திட்டமும் தான் மேலெழுந்து நிற்குமன்றோ? ஆனால் அங்கு நடந்தது வேறு. அடுத்து சேவல் கூவும் வரை நீடிக்கின்ற இந்த இரவு சாத்தானின் நேரம், இரவு சாத்தானின் நேரம். எனவே யூதாசு அப்ப துண்டை பெற்று கொண்ட உடன் வெளியே போனான். அது இரவு நேரம், அது இரவு நேரம் என்று யோவான் நாசுக்காக குறிப்பிடுகின்றார். அவன் வெளியே இரவுக்குள் போனான், அதாவது சாத்தான் அவனுக்குள், அவன் சாத்தானுக்குள். பெர்ஃபெக்டாலி. அப்பப்பா, இதன் பயங்கர விளைவுகளை என்ன என்பது? யூதாஸ் தன் பிறப்பின் அருளை வீணடித்து விட்டான், தன் வாழ்வின் அழகை தொலைத்து விட்டவனாக, வாழ்வையே விரயமாக்கிவிட்ட விரக்தியில் விரைவில் நான்று கொண்டு மாண்டு போவான் என்பதை மார்க்கு 14:21 ஐயோ, மானிட மகனை காட்டி கொடுக்கிறவனுக்கு கேடு, அம்மனிதன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாயிருந்திருக்கும் என்று இயேசு இறுதி எச்சரிக்கையை உச்சரிக்கின்றார். மத்தேயு 27:3-10 அதன்பின் இயேசு தண்டனை தீர்ப்பு அடைந்ததை கண்டபோது அவரை காட்டி கொடுத்த யூதாசு மனம் வருந்தி தலைமை குருக்களிடமும் மூப்பரிடமும் 30 வெள்ளிக்காசுகளையும் திருப்பி கொண்டு வந்து, பழி பாவம் இல்லாதவரை காட்டி கொடுத்து பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், அதை பற்றி எங்களுக்கு என்ன, நீயே பார்த்து கொள்ளின்றார்கள். அதன்பின் அவன் அந்த வெள்ளிக்காசுகளை கோவிலில் எரிந்துவிட்டு புறப்பட்டு போய் தூக்கு போட்டு கொண்டான். தலைமை குருக்கள் வெள்ளிக்காசுகளை எடுத்து, இது இரத்தத்திற்கான விலை ஆதலால் இதை கோவில் காணிக்கை பெட்டியில் போடுவது முறை அல்ல என்று சொல்லி கலந்து ஆலோசித்து அந்நியரை அடக்கம் செய்ய அவற்றை கொண்டு குயவன் நிலத்தை வாங்கினார்கள். இதனால்தான் அந்நிலம் இரத்த நிலம், எபிரேயத்தில் அக்கலிதமா என்று இன்று வரை அழைக்கப்படுகிறது. இஸ்ரேல் மக்களால் விலை மதிக்கப்பட்டவருடைய விலையான 30 வெள்ளிக்காசுகளையும் கையில் எடுத்து, ஆண்டவர் எனக்கு பணித்தபடியே அதை குயவன் நிலத்திற்கு கொடுத்தார்கள் என்று இறைவாக்கினர் எரேமியா உரைத்தது அப்பொழுது நிறைவேறியது. ஆனால் அன்புமிக்கவர்களே, அந்தோ பரிதாபம், யூதாசின் இந்த முடிவு ஒரு காலாவதியான திருத்தம், தாமதிக்கப்பட்ட திருப்பம், பயனில்லாத தீர்மானம். அதனால்தான் திருத்தூதர் பணிகள் 1:15-20 யூதாசுக்கு நேர்ந்த நிர்பாக்கியத்தை தெளிவாக பகிரங்கப்படுத்துகிறார்கள். எனவே சிலுவையில்லாத ஒரு சீடனுக்கு ஏற்படக்கூடிய மிக மோசமான இழப்புகளின் பட்டியல் இதோ நம் கண்முன் விரித்து வைக்கப்படுகிறது. ஆழமாக யோசியுங்கள். யூதாஸ் இயேசுவை இழந்தான். அவரதும் சிலுவையை, அவரது மரணத்தை, அவரது உயிர்ப்பை மிஸ் பண்ணிட்டான். ஏன்? தன் வாழ்வையே இழந்து விட்டான். இன்னும் ஆழமாக பாருங்கள். இயேசு இறப்பதற்கு முன்னரே அவன் இறந்து போனவனாகிவிட்டான். அவரது இறப்பின் காட்சியை மட்டுமல்லாது அவரது இறப்பின் பலனையும் உணர்ந்து அனுபவிக்க இயலாதவனாக
இல்லாமல் போகிறான். யூதாஸ் நமக்கு நல்ல பல பாடங்களை கற்றுத்தருகிறான். முதலாவதாக, சிலுவையின் சீடனாக இறுதி வரை நீடிப்பது என்பது சிரமமானது. இரண்டாவதாக, சிலுவையை விட, என் இயேசுவை விட, இந்த உலகின் வெள்ளி காசுகளும் பொற்காசுகளும் என்னை எளிதில் அடிமைப்படுத்திவிடும் என்ற ஆபத்து எனக்கு எப்பொழுதும் உண்டு. மூன்றாவதாக, சிலுவையின் சீடர் ஒவ்வொருவரையும் சாத்தான் மிக கவனமாக புடைத்தெடுத்து தன் வலைக்குள் எளிதில் சிக்க வைத்து விடுவான். யோவான் 6:70 இயேசு தன் சீடன் யூதாசே அலகையாயிருக்கிறான், யூதாசே அலகையாயிருக்கிறான் என்று அடையாளப்படுத்துவார். நான்காவதாக, இயேசுவுக்கும் அவரது மீட்புக்கும் விலை உண்டு என்பதை யூதாஸ் உறுதிப்படுத்திவிட்டான். ஆனால் கவனிக்க வேண்டியது, அது என்ன விலை என்பதை அறிவதில்தான், அந்த பாடத்தை கற்றுக்கொள்வதில்தான் அவன் தடுமாறிவிட்டான், தப்பு கணக்கு போட்டுவிட்டான், தவறான பாடம் கற்றுக்கொள்கிறான். பேதுரு தன் முதல் திருமுகம் 1:18-19 கூறுவார், உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும், அது பொன்னும் வெள்ளியும் போன்று அழிவுக்கு உட்பட்டது அல்ல, மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். எவ்வளவு அருமை! கலாத்தியர் 2:20 பவுல் குறிப்பிடுவார், இவரே என் மீது அன்பு கூர்ந்தார், எனக்காக தம்மையே ஒப்புவித்தார். அப்படியெனில் தன் கையளிப்பு செய்தவருக்கு என் அளிப்பு என்னவாக இருக்கப் போகிறது என்பதே சிலுவையின் நிழலில் நான் கற்க வேண்டிய பாடமாகும். ரோமையர் 8:32 தன் சொந்த மகன் என்றும் பாராது, அவரை நம் அனைவருக்காகவும் ஒப்புவித்த கடவுள் தம் மகனோடு அனைத்தையும் நமக்கு அருளாதிருப்பாரோ? ஆம், இது ஒரு விலையில்லா கொடையன்றோ? நாம் எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள்! ஐந்தாவதாக, தீவிரவாத இயக்கத்தவர் வைத்திருக்கின்ற சிக்காரியூஸ் என்ற ஒருவித வாளோடு இஸ்காரியோத்து என்பதை தொடர்பு படுத்தி யூதாஸ் ரோமையரை விரட்டி அடிக்க இயேசுவை தூண்டும் வண்ணம் அவரை அவன் ரோமையரிடம் காட்டி கொடுத்திருக்கலாம் என்று விவிலிய ஆராய்ச்சி உலகத்தில் ஒரு கருத்து உண்டு. அப்படியென்றாலும் இயேசுவிடம் சரியான சிலுவையின் பாடத்தை கற்காததால்தான் இப்படிப்பட்ட அரசியல் குறுக்கு கணக்குகளின் குளறுபடிகள் யூதாஸுக்கு தோன்றியிருக்கலாம். ஆறாவதாக, யூதாஸ் என்றவுடன் நம் நினைவுக்கு வருவது முத்தம். ஒரு சீடன் தன் குருவை சந்திக்கும் வேளைகளில் மரியாதையின் நிமித்தம் ஆற தழுவி முத்தம் தந்து வணக்கம் செலுத்தும் யூத சமூகத்தின் அன்றாட பழக்கத்தின்படி யூதாஸ் தன் குருவுக்கு முத்தம் தருவதாக தோன்றுகிறது. ஆனால் மார்க்கு 14:45 அவன் வந்ததும் உடனடியாக அவரை அணுகி ரபி, அதாவது குருவே, என கூறி அவரை முத்தமிட்டான். ஆனால் கவனிக்க வேண்டும், ஏன் இந்த முத்தம்? குரு சீடனுக்கு கொடுத்த முத்தமா? ஏன் இந்த முத்தம் தேவைப்பட்டது? யூத ஆண்கள் பொதுவாக ஒரே முக பாவனையுடன் காணப்படுவார்கள். நிறைய பேர் இயேசுவின் பங்காளி சகோதரர்கள் என்ற முறையில் ஒரே மாதிரியான முக தோற்றம் உடையவர்களாய் இருந்திருப்பார்கள். அத்துடன் இயேசு அந்நாள்களில் மறைவாகவே இருந்து வந்துள்ளார். மேலும் இயேசுவை கைது செய்ய வந்த கூட்டம் பார்த்தீர்கள் என்றால் அரக்கத்தனம் கொண்ட முரட்டுத்தன கூலிப்படை என்பதால் இயேசு அவர்களுக்கு அறிமுகம் இல்லாதவராக இருந்திருப்பார். இப்படிப்பட்ட காரணங்களுக்காகத்தான் அவரை காட்டி கொடுக்கின்ற இந்த அடையாள செயல் யூதாசுக்கு தேவைப்பட்டது. ரோமையர் 16:16, 1 16:20, 2 Cor 13:12 போன்ற தன் கடிதங்களில் குறிப்பிடும் புனித முத்தம், பாசத்தின் முத்தம் இங்கு பாதகத்தின் உச்சமாக, விலை பேசப்பட்ட முத்தமாக, விபரீதமான விளைவுகளை உள்ளடக்கிய முத்தமாக, காட்டி கொடுக்கப்பட கட்டி பிடிக்கும் முத்தமாக இயேசுவில் பதிக்கப்படுகிறது. இயேசு திரும்பி பார்த்து நண்பா, தோழா என்று குரல் கொடுத்த போது
யூதாசுக்கு இரத்தம் உறைந்து போயிருக்க வேண்டும். ஆனால் அவன் அனைத்தையும் விலை பேசி விற்றுவிட்டவனாக விளையாடுகிறான், வினையாற்றுகின்றான். அதனால் தான் இயேசு நண்பா என்பதற்கு ஃபீலோ என்ற அருமையான வார்த்தையை தவிர்த்து எத்தாயிரோஸ் என்ற கிரேக்க சொல்லை பயன்படுத்தி அவன் துரோகத்தை உணர செய்கின்றார். அப்படியென்றால் இது நெருக்கமான, உருக்கமான, இறுக்கமான உறவின் அழைப்பு அல்ல, மாறாக வெறுப்பின், கசப்பின், முறிவின் அழைப்பு. பாசத்தின் அழைப்பு அல்ல, பாதகத்தின் வெளிப்பாடு. அன்புமிக்கவர்களே, நாம் கூட இந்நாள்களில் சிலுவையை வணங்கி முத்தமிட்டு கொண்டுள்ளோம். நமது முத்தம் எத்தகையதாக இருக்கிறது என்று கவனமாக இருப்போம். இப்படிப்பட்ட பக்தி முத்தம் தேவையா என்று மறு சீராய்வு செய்வதே நம் சிலுவையின் பாடமாய் அமையட்டும். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கலந்த வணக்கம் செலுத்துகின்றோம். அதேதெனில் உமது பாரமான திரு சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு காப்பாற்றினீர்.